நம்பர் மாத்திட்டீங்களா? அதனால பாலு சார் உள்ள வந்துட்டு இல்ல இல்ல நம்பர்ல நான் தரேன் அப்படின்ட்டாரு. அந்த அளவுக்கு எப்படி ஹீரோவோட ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது, அதே மாதிரி அந்த படத்தை இருக்கிற ஹீரோயினோடையும் பயங்கரமா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். பேச காத்துக்கிட்டு வந்துட்டாங்க. விஷால் சூர்யா சொன்ன மாதிரி மிக 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 நல்ல மனசுள்ள ஒரு பையன். வணக்கம் சார், ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த ஒரு கெட்டப்ல போய் உங்களை பாக்குறது. இத்தனை பேர் உங்களை பாக்குறதுக்காக வெயிட்டிங். தேங்க் யூ ஆல் யூ சார். வந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கு வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்கள் வந்ததுக்கு இந்த லத்தியால என் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நான் அடி வாங்கினதில்லை. நல்ல வேலை. ஆனால் இந்த படத்தில் இந்த லத்தியால யாருமே வாங்காத ஆள் இல்லை. பீட்டரன் மாஸ்டர் அவருக்கு எல்லாரும் அடி வாங்கிடுறாங்க இந்த லத்தியில. இந்த லத்தியோட அடி எவ்வளோ, அதாவது ஒருத்தர் இன்னொரு முறை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு உணர்வு கொண்டு வரக்கூடிய இந்த ஆயுதம். இந்த ஆயுதம் வச்சு 120,000 மேலே இருக்கிற அந்த போலீஸ் கான்ஸ்டபிளுக்கு இந்த படம் ஒரு அர்ப்பணையாக இருக்கட்டும் தான் நான் இந்த படம் பண்ணேன். சூப்பர். நீங்கள் எவ்வளோ ரெஸ்பெக்டாக அதை கேரி பண்ணுறீங்க அப்படின்றது இந்த மேடை வரைக்கும் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு வந்திருக்கிறது தெரியுது. பட் ஒரு பஞ்சோட முடிக்கணும் அப்படின்றது நிறைய பேரோட ஆசையாக இருந்தது. அதை சொன்னீங்கன்னா அப்படியே நாங்கள் கண்டினியூ பண்ணிடுவோம். அது டீசரில் இருக்கு. ஊரில் இருக்க பொறுக்கி போகிற போக்கெல்லாம் என்னை போட்டு தள்ள தாங்க நான் தேடிட்டு இருந்தீங்க. இங்கேருந்து ஒருத்தம் கூட உயிரோடு தப்பிக்க முடியாது. இப்போ வாங்கடா, இதுதான். சூப்பர் சார். எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு, நீங்கள் இப்படி இருந்தீங்கன்னா கேள்வி கேட்குறது கொஞ்சம் பயமாக இருக்கும். என் போலீஸ்னால் நான் கொஞ்சம் பயப்படுவேன். அதனால் நீங்கள் கொஞ்சம் மஃப்டியில் வந்தீங்கன்னா அப்படியே ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேசலாம், எல்லோரும் வெயிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் மஃப்டியில் மட்டும் மாற்றிட்டு வந்துட்டீங்கன்னா தட் பி கிரேட் சார். அண்ட் யூ ஸோ ஹாப்பி டு சி யூ. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஃபஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நன்றிங்க இந்த பியூட்டிஃபுல்லாக இந்த லான்ச் பண்ணி கொடுத்ததுக்கு. அண்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க ரிலேஷன்ஷிப் 3 இயர்ஸ் 4 இயர்ஸ் அப்படிலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல்லேருந்து உங்களுக்கு அவர் தெரியும் விஷால் சார். ஸ்கூல்லையும் ஃப்ரெண்டு, அப்புறம் காலேஜ்லேயும் ஃப்ரெண்டு. நீங்கள் அந்த சைடு எலெக்ஷனுக்கு போகிறீங்க, அவர் இந்த சைடு எலெக்ஷனுக்கு போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு ஜேர்னி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது. இப்போ படங்கள், ஸோ தொடர்ந்து இந்த ட்ராவல் இருக்குது. கண்டிப்பாக அவரை பற்றி ஒரு வார்த்தைகள் நீங்கள் சொல்லணும் இந்த மேடையில். முதல்ல அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. த லத்தி சார்ஜ் படக்குழுவினருக்கினுடைய வாழ்த்துக்கள். வந்திருக்கக்கூடிய நண்பர்கள் விஷால், சித்தேஸ்வரிய சார், நாசர் சார், ஆண்டி, தயாரிப்பாளர்கள் இந்த பேரும். நீங்கள் ரெண்டு பேரும் விஷால்கிட்ட ஈஸியாக காசிட்டு வாங்கிட்டீங்க. நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணுறேன். நானும் விஷாலும் சேர்ந்து ஒரு படம் பண்ண வேண்டியது. சரியான கதை அமையில, நல்லதா கெட்டதான்னு தெரில. இன்னும் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கோம். நானும் விஷாலும் ஒன்றா ஸ்கூலுக்கு போனோம், ஒன்றா காலேஜுக்கு போனோம். சாரி, நான் படிச்சு அவ்வளோதான் சொல்ல முடியல. இங்கே ஒன்றா இருந்திருக்கீங்க. இந்த படத்தில் நான் போலீஸாக நடிச்சதுனால அந்த போலீஸ் வேற, இந்த போலீஸ் வேற. விஷால் ஏற்கனவே நிறைய போலீஸ் பண்ணியிருக்கான். கமிஷனர் பண்ணிட்டான், அசிஸ்டன்ட் கமிஷனர், இப்போ ப்ரமோட் ஆகி கான்ஸ்டபிள் ஆகிருக்கான்னு நினைக்கிறேன். இந்த படத்தில் நல்லா இருக்குது. ட்ரெய்லர் சூப்பராக இருக்குது. டைரக்டருக்கு வாழ்த்துக்கள். இந்த படம் போய் பார்க்கணும்னா விஷால் ஸ்க்ரீனை விட்டு வெளில வந்து அடிச்சு போவான் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. வாழ்த்துக்கள்.
விஷால் இந்த மாதிரி நிறைய படங்கள் இந்த படம் பண்ணும்போது நிறைய அடிபட்டுச்சுன்னா சொன்னாங்க. அப்போதான் எங்களுக்கு இன்னொரு ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கான் வெங்கட்ன்னு ஒரு காமன் ஃப்ரெண்ட் வந்திருக்கானே தெரியல, அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்பேன் ஏன்டா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறான். நான் ஒரு போலீஸ் படம் பண்ணேன் இப்போ ரஞ்சிக்கு நீதினு சொல்லி, அதில் ஒரு ஃபைட் கூட இல்லை. நான் அந்த மாதிரி தான் படம் செலக்ட் பண்ணேன், எனக்கு ஃபைட் இருக்கக்கூடாது பாட்டு இருக்கக்கூடாது. விஷால் வந்து அப்படியே ஆப்போசிட்ல ஒரு ஃபுல் ஆக்ஷன் ஒரு படம் பண்ணியிருக்கான். கண்டிப்பா இந்த படம் பெரிய வெற்றி பெறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கங்கிராட்ஸ் சார். தேங்க்யூ தேங்க்யூ உதயா. எல்லோருக்கும் தெரியும் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்கூல்ல, அதனால ஓடி வந்துட்டேன். அவன் அதுக்கு மேலே ஏதோ சொல்லிட போறான்னு ஓடி வந்துட்டேன். ரொம்ப நன்றி கூப்பிட்டு உடனே வந்ததுக்கு. எனக்கு எப்படி ஒரு விஷயம் ஓப்பனாக நான் வந்து உதயகிட்ட சொன்னேன், 1.5 வருஷம் முன்னாடி எலெக்ஷனுக்கு 1.5 வருஷம் முன்னாடி அங்கிள் இப்போ மீட் பண்ணும்போது சொன்னேன், என்னோட ஆசை அந்த நடிகர் சங்க கட்டடத்தில் கலைஞர் ஐயா பேரும் ஸ்டாலின் அங்கிள் பேரும் வரணும். எனக்கு இன்னைக்கு நான் சந்தோஷமாக இருக்கிற காரணம் வந்து அந்த அந்த கனவு நினைவாக போகுது கூடி சீக்கிரம். இது வந்து உதய நண்பன் அப்படின்றதுக்காக இல்லை, ஒரு ஹிஸ்டாரிக்கல் பில்டிங் வரக்கூடிய அந்த காலகட்டத்தில் ஹிஸ்டாரிக்கல் நேம்ஸ் அதில் பதிவாகணுன்றது என்னோ எங்களோட ஆசை, ராஜா சாரோட ஆசை, எங்களோட ஆசை. எனக்கு உதய் வந்து ஸ்கூல் எலெக்ஷன் ஆர்கிடெக்ட் எலெக்ஷனா இல்லை அந்த கட்டடத்தை கொஞ்சம் சீக்கிரம் கட்டுங்கிறான். கல்யாணம் அவங்க தான் பண்ணுறாங்க சொல்லியிருக்கான், இதை சொல்லியே ஏமாத்திட்டு இருக்கிறான். செகண்ட் ஃப்ளோர்ல தான் கல்யாணம் சார் ஆர்யா சார், அதில் செகண்ட் ஃப்ளோர்ல தான் கல்யாணம் பண்ணுவேன் ஆர்யா சார், ஆனால் அவருக்கு கல்யாணம் பண்ணிட்டாரு சார். நீங்கள் சொன்ன மாதிரி ஏமாத்திட்டான். அதான் எல்லாம் கெட்டதும் நல்லதும் எல்லாம் உதய கடத்துக்கு போய் விஷாலை பற்றி கேட்டா, இல்லை விஷாலை கடத்துக்கு போய் உதயை பற்றி கேட்டா, அவள் தான் முடிஞ்சு போச்சு சோழி. ரெண்டு பேரும் பிளாக் புக்ஸ் நினைக்கிறேன். என்னோட இன்னொரு பிளாக் புக் இருக்கு கிருத்திகா உதயோட வைஃப். வி ஆல் கம் அப் டுகெதர். அங்கிளும் இப்போ பிரச்சாரம் பண்ணும்போது நானும் உதயா கீழே அந்த வண்டிக்குள்ளே உட்காந்துட்டு இருப்போம். அப்போது வந்து சொல்லிட்டு இருப்போம், நானும் இன்னொரு நண்பர் வெங்கட் மினிஸ்டர் ஆஃப் எஜுகேஷன் மகேஷ் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கும்போது, கண்டிப்பாக உதயா வந்து அரசியலுக்கு வரணும். ஏன்னா அப்போ உண்மையிலே அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அந்த டைம்ல. ஒரு நாள் வந்து நான் ஒரு ஆதங்கத்துல வந்து அங்கிள் கிட்ட அங்கிள் சந்திச்ச காரைக்குடியில, அதான் வெற்றி தோல்வி எல்லாமே பார்த்துருக்கோம் நாங்க ரெண்டு. நாங்க கிரிக்கெட் ஆடும் போது கோபால்புரத்துல 100 கணக்கான போலீஸ் இருப்பாங்க ஆட்சியில இருக்கும்போது. கட் பண்ண அடுத்த எலெக்ஷன்ல வந்து தோத்துட்டாங்கன்னா அந்த ஒரே ஒரு கான்சிலர் இருக்கும், ஆனா நாங்க கிரிக்கெட் ஆடிட்டு இருப்போம். அந்த எல்லாமே நல்லது கெட்டது வெற்றி தோல்வி எல்லாமே பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. த ஃபியூச்சர் இஸ் ஹியர். இது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இவங்க ரெண்டு பேர் ஃபஸ்ட் டைம் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுனால உதயா வந்து அந்த டீசரை லான்ச் பண்ணணுன்றது நான் ஃபஸ்ட்டு சொல்லிட்டேன் அவங்கக்கிட்ட. அவங்க வந்து எனக்கு அவன் எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் தயவு செஞ்சு கொண்டு வந்து ஒரு 5 நிமிஷம் இந்த டீசர் மட்டும் லான்ச் பண்ணி கொடுக்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கேன். நான் படம் பண்ணாதது காரணம் வேற, நான் கண்டிப்பா பண்ணுவேன் அது. ஐ அம் ஆல்வேஸ் தேர் டு டூ. எனக்கு என்னன்னா என்னோட நட்பு முக்கியம். எனக்கு அந்த காலகட்டத்தில் எனக்கு ஒரு நல்ல நண்பன் கூட இருக்கும்போது அஃப்கோர்ஸ் பண்ணியிருக்கலாம், பட் அமையில கண்டிப்பா கூடி சீக்கிரம் அமையும் நான் நம்புறேன். சூப்பர் சார். இப்போ நீங்க ரெண்டு பேரும் பேசுறப்போ ஒரு விஷயம் சொன்னீங்க, கடத்திட்டு போய் கேட்டா நிறைய விஷயங்கள் வெளியே வரும், கண்டிப்பாக கடத்திட்டு போய் கேட்க முடியாது எங்களால். அதனால இப்போதுலேருந்து ஒரு 20 இயர்ஸ் பிஃபோர் போய் உங்களுக்கு ஸ்கூல் டேஸ்க்கு போயிட்டு ஒரு 4 கேள்வி மட்டும், அது யார் எப்படின்ற பதில் மட்டும் இப்போ உங்களுக்கு கேட்க முடியாது சார். இந்த கேள்வியெலாம் ஒரு 20 இயர்ஸ் அப்படி ரீவைண்ட் பண்ணி முன்னாடி போயிடும் டைம் மிஷின். ஓகேவா சார், யோசிக்காமல் போய் சொல்கிற ஸ்கில் ரெண்டு பேரில் யாருக்கு சார்? ஸ்கூல் டைமில் சார், எல்லாமே ஸ்கூல் டைமில் தான். யோசிக்காமல் போய் யார் சொல்லுவா? விஷால் சார் சொல்லுவாரா, உதய் சார் சொல்லுவாங்க? அதையும் யோசிக்காமல் சொல்கிறீங்களா சார்? பிரின்சிபல் தான், நான் ஹெட் மாஸ்டர் சார். அப்படியா? ஓகே. தப்பே செய்யாம மாட்டிக்கிற டேலண்ட் யார்ட்ட இருக்கு? அந்த முகத்தை பார்த்தாலே கூட்டு போயிடுவாங்கப்பா ஸ்கூல்ல. மாட்டிக்கிட்டோம் அண்ணா, அதாவது கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் நடக்கும்,
இன்டர் ஸ்கூல் கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம். ஸோ அந்த கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்கூலுக்காக போய் அந்த ஃபோட்டோஸ் கொடுக்கணும். ஸோ அதுக்கு பர்மிஷன் பிரின்ஸிபல் கிட்ட இருந்து வாங்கி ஒவ்வொரு ஃபோட்டோஸ் கொடுக்கறதுக்காக இல்லை, சைட் அடிக்கிறதுக்காக. அண்ணா ஆதர்ஷ், ஆதர்ஷ் வித்யாலயா, எல்லா எல்லா ஸ்கூலுக்கும் வீட்டுக்கு போகணும். இல்லை இல்லை, கிருத்திகா படித்த ஸ்கூலே சொல்ல, எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க பாருங்க. இல்லை அதுதான் அதுதான் பண்ணியிருக்கோம், அவ்வளோ அதுக்கு மேலே எதுவும் நாங்கள். சூப்பர் சார், நான் இதுக்கு மேலே கேள்வி கேட்டேன், அவர் சொன்ன மாதிரி வீட்டுக்கு போனோம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சார். ரொம்ப 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 சந்தோஷம். என்னன்னா ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் திருப்பி இந்த ஒரு மூமெண்ட்ல பார்க்கும்போது எங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. இந்த பாண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி எப்பயும் தொடரணும், அதுக்கு எங்களோட ஹாப்பி விஷஸ் சார். அண்ட் தேங்க்யூ, அண்ட் வி லவ் யூ ஆல் தோ சார். தேங்க்யூ பாலு சார், வாழ்த்துக்கள். சூப்பராக இருக்கு. என்னோட கேமராமேன் பாலு சார், அவர் எப்பவுமே ஒரு படம் ஒர்க் பண்ணிட்டாருன்னா அந்த ஹீரோவோட அப்படியே செட் ஆயிரும். என் கூட ஒரு நாலு படம் பண்ணியிருக்காரு, இப்போ விஷால் வர மூணாவது படம். உட்காருங்க சார். அவர் இப்போ சுனேனா வந்து இந்த படத்தை நடிச்சிருக்காங்க. அவங்க ரெட்ஜென்ட்ல வந்து நீர்ப்பறவைன்னு ஒரு படம் முன்னாடி பண்ணியிருந்தாங்க. இப்போ என்கிட்ட அவங்க நம்பர் இல்லை. ஸோ அவங்ககிட்ட நம்பர் கேட்கலான்னு, நம்பர் மாத்திட்டீங்களா அதுன்னு பாலு சார் உள்ள வந்துட்டு, இல்லை இல்லை நம்பர் நான் தரேன் அப்படின்ட்டாரு. அந்த அந்த அளவுக்கு எப்படி ஹீரோவோட ஒரு கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகுது, அதே மாதிரி அந்த படத்தை இருக்கிற ஹீரோயினோடையும் பயங்கரமாக கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகும். இடம் கூட மாற்றி உட்கார மாட்டேங்கிறாரு சார். அவர் வீட்டில் இப்போ பிரச்சனை ஆக போகுது. இல்லை அவர் வீட்டில் எல்லாமே ஓப்பனாக தெரியும், தம்ம வீடு மாதிரி இல்லை. தேங்க்யூ விஜய், தேங்க்யூ. நானும் விஜயும் ஒரு நாலஞ்சு நாளாக ஒன்றாவே சுற்றிட்டு இருக்கோம். மீட் பண்ணுறேன். ஆனால் அதை நான் சொன்னேன், படத்தில் ஆரம்பத்துலேருந்து வெற்றி விழா வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல இருக்கணும். இந்த மேடையில் நீங்கள் இருக்கீங்க, கண்டிப்பாக இந்த படத்தில் வெற்றி விழாலையும் உங்களை நாங்கள் சந்தி போடுற நம்பிக்கையோடு இருக்கணும். அண்ட் நீங்கள் ரெண்டு பேரும் இந்த மேடையில் ஒன்றும் ஒரே நிமிஷம் இருக்கணும்னே, இன்னொருத்தரும் முக்கியமாக இந்த இடத்துல ஜாயின் பண்ண போகிறாங்க ஃபோட்டோ ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இந்த நேரத்தில் என்டையர் டீமை கூப்பிட போகிறோம். ஃபஸ்ட்டு ப்ரொடியூசர் ராணா ப்ரொடக்ஷன் ஃபஸ்ட்டு மேடை கூப்பிட்றோம். ராணா சார் நீங்கள் ரெண்டு பேரும் மேடைக்கு வந்துருங்க. பீட்ரெயின் மாஸ்டர் நீங்களும் மேடையில் இருந்து கொள்ளலாம். பீட்ரெயின் மாஸ்டர் ஹீரோயின் சுனேனா அவர்கள். நண்பர்கள், அம்மா சார், நீங்கள் என்ன பின்னால் கேட்டீங்க? உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய மிக மகிழ்ச்சியான வணக்கங்கள், நமஸ்காரா. கனடா தானே அது? உண்மையாகவே எனக்கு வந்து மூச்சு முட்டுது, ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும். ஏன்னா விஷாலுக்கு லத்தி எந்த வெப்பனும் தேவையில்லை, அவனே ஒரு வெப்பன் தான். நான் இதை வந்து பாராட்டுறதுக்காக சொல்ல, அந்த வெப்பனோட தான் நான் வந்து ஒரு ஆறு வருஷமாக ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். ஐயோ எங்கே யார் மீது பாயுமோ, யாரை குண்டு தொடக்குமோன்னு. ஸோ ஐ சின்சியர்லி விஷ் தட் ஃபில் வில் கோ பியாண்ட் வி எக்ஸ்பெக்ட். ஏன்னா இது வெறும் படம் கிடையாது. எனக்கு பர்சனலாக வந்து இதுக்கு வந்து என்னுடைய படம் மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு பின்னால் நந்தாவும் ரமணாவும் இருக்காங்க. நிச்சயமாக நான் சொல்கிறேன், நான் இந்த மேடைக்காக சொல்லலை, அவங்களுடைய உழைப்பு சங்கத்துக்காக ரொம்ப ரொம்ப பெரிய ஒரு உழைப்பு. ஏன்னா எங்கிட்ட இந்த மலேசியாவில் வந்து இனிமேல் நடத்தினா நாம் தான் திரும்பி நடத்த முடியும், அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு ஷோ வந்து ப்ராஜெக்டை எங்கிட்ட வந்து தலைவராக கொண்டு வந்தாங்க. நான் டேய் ரொம்ப பெருசாக திங்க் பண்ணாதீங்கடா, நம்ம கைக்கு அடக்கமாக எதனா திங்க் பண்ணுங்க அப்படின்னா, சார் இல்லை சார் இது நடக்கும் சார், நடக்காமல் நாங்கள் எப்படி சார் யோசிப்போம், கண்டிப்பாக நடக்கும் சார் அப்படின்னாங்க. நடத்தி காட்டினாங்க. நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டேன், ஏன்னா கிரிக்கெட்டுக்கு எனக்கு ரொம்ப தூரம். அந்த அங்கே போய் மலேசியாவில் இறங்கும் போது தான் தெரியுது அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். லத்தி ஒன்றுமே கிடையாது, லத்தி மாதிரி நூறு படம் பண்ணுற வேலை அவங்க ரெண்டு பேரும் வந்து அதை பண்ணி வச்சாங்க. அட் திஸ் டைம் ஐ வுட் லைக் டு சின்சியர்லி தேங்க் ஃபார் யூ கிரேட் கான்ட்ரிபியூஷன். மற்றபடி எல்லாரும் பேச காத்துக்கிட்டு இருக்கேன். வந்துட்டாங்க. விஷால் சூர்யா சொன்ன மாதிரி மிக மிக மிக
நல்ல மனசு உள்ள ஒரு பையன் பையன் தானே சரி கல்யாண வயசுல பையனும் அவனுக்காகவா நம்ம சீக்கிரம் பெட்டி முடிக்கணும் இஸ் வெரி குட் அண்ட் ஹி வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் எந்த ஒரு எல்லைக்கும் போய் அந்த எல்லையை தகர்க்கிற ஒரு மனப்பான்மை அது இருக்கு ஒரு நல்லது ஒரு நல்ல விஷயம் இதனால நாலு பேருக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா ஹி வில் கோ டு எனி எக்ஸ்டென்ட் எத்தனை விரோதத்தையும் சம்பாதிச்சுப்பான் நண்பர்களை கூட இழப்பான் அந்த அளவுக்கு அவங்ககிட்ட ஒரு ஒரு எனர்ஜி இருக்கு அதை வந்து நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கான் என்னுடைய பாய் good